வணக்கம் அண்ட் வெல்கம் டு சனா கிராஃப்ட் ட்ரெஷர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சூப்பரான ரங்கோலி தான். அந்த வீடியோ பார்க்குறக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான் கிளிக் பண்ணி ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோஸும் நீங்கள் பார்க்க முடியும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து சென்டரில் நான் ஸ்டார் எடுத்து ஆரம்பிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் போட்டுக்கிறேன். ரெண்டு ட்ரையாங்கிள் ஆப்போசிட் டைரக்ஷனில் போட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு ஸ்டார் கிடைக்கும். அந்த ஸ்டார் தான் நான் இப்போ போட்டிருக்கேன். சென்டரில் ஒரு குட்டி சர்க்கிள் போட்டு குழி வச்சுக்கிறேன். அந்த ஸ்டாரோட கார்னர்லேருந்து நான் ரெண்டு சுருள் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் மேலே ஒரு சர்க்கிள் போட்டுக்கிறேன். அடுத்தடுத்த சர்க்கிள் அதுக்கு குட்டி குட்டியாக நான் போட்டுக்கிறேன். அந்த குட்டி சர்க்கிள் மூணையும் சேர்த்து ஒரு திலகம் ஷேப் போட்டுக்கிறேன். இதே மாதிரி எல்லா பக்கமும் நம்ம போட்டுக்கலாம். இப்போ எல்லா பக்கமும் போட்டு முடிச்சாச்சு. அடுத்து ரெண்டு திலகம் ஷேப்பை நான் இப்போ ஜாயின் பண்ண போகிறேன். ஒரு கர்வ்டு லைன் மூலமாக நான் ஜாயின் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இன்னொரு கர்வ் லைன் போட்டு அதுக்கு மேலே திலகம் ஷேப் போட்டிருக்கேன். அந்த திலகம் ஷேப்புக்குள்ளே மூணு லைன் இழுத்துட்ருக்கேன். அதுக்கப்புறம் வெளியில் இந்த பக்கமும் அந்த பக்கமும் மூணு கர்வ் லைன் போட்டு டாட் வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து திலகம் ஷேப் நான் அவுட்டரில் போட்டிருக்கேன். திலகம் ஷேப்புக்கு கீழே நான் டாட்ஸ் வச்சுருக்கேன். அங்கே கேப் இருக்குது, ஸோ டாட்ஸ் வச்சுருக்கேன். அதே மாதிரி அந்த சர்க்கிளை சுற்றிலையுமே உள்ள ஸ்டார்க்குள்ளே நான் டாட்ஸ் வைக்கிறேன். இப்போ இதே மாதிரி திலகம் ஷேப்பை நம்ம ஆறு சைட்லேயும் போட்டுக்கலாம். ஆறு சைட்லேயும் போடும்போது எல்லாமே சேம் சைஸாக இருக்கிற மாதிரி போட்டால் தான் பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ கோலம் முடிஞ்சுது பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ செகண்ட் கோலம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சர்க்கிள் போடுறேன். அதுக்கப்புறம் அதை சுற்றிலையும் ஃப்ளவர் மாதிரி நான் ஃபோர் சைடு இப்போ இந்த மாதிரி சர்க்கிள் போட போகிறேன். இப்போ இதுக்கு அவுட்டரில் இன்னொரு சர்க்கிள் அதே மாதிரி நான் போட்டு வர்றேன். கேப் சேம் அளவுக்கு இருக்கிற மாதிரி நான் போட்டு வர்றேன். அதனால்தான் நாலு சர்க்கிளுக்கும் இடையில் நான் கேப் விட்டுருந்தேன். இப்போ அந்த நாலு சர்க்கிளையும் க்ராஸ் க்ராஸாக லைன்ஸ் போட்டு வர்றேன். ஃபஸ்ட்டு ரைட் ஸ்லாண்டிங் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் லெஃப்ட் ஸ்லாண்டிங் போட்டுக்கிறேன். இப்போ போட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி கட்டம் கட்டமாக கிடைக்கும். இதே மாதிரி நாலு சர்க்கிளுக்கும் நம்ம போட்டுக்கலாம். அப்புறம் இதுக்கு நடுவில் திலகம் ஷேப்பை ஆப்போசிட்டாக போட்டுக்கிறேன். அதுக்கு அவுட்டரில் இன்னொரு திலகம் ஷேப் போட்டு உள்ளே இருக்கிற திலகம் ஷேப்பை நான் ஒயிட் கலர்லேயே ஃபில் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி நாலு பக்கமும் நம்ம போட்டுக்கலாம். கலரில் ஃபில் பண்ண முடியலன்னா இந்த மாதிரி ஒயிட்லேயே ஃபில் பண்ணால் பார்க்குறக்கு அழகாக இருக்கும். ரெண்டு திலகம் ஷேப்புக்கு நடுவில் ஒரு கர்வ் லைன் போட்டு அதுக்கு மேலே ரெண்டு திலகம் ஷேப் போட்டுக்கிறேன். அந்த ரெண்டு திலகம் ஷேப்புக்குள்ளே இந்த மாதிரி ஃபோர் லைன்ஸ் போட்டிருக்கேன். இப்போ வெளியில் இருக்கிற அந்த கேப்பை நான் ஒயிட் கலர் கோலப்பொடியில் ஃபில் பண்ணுறேன். இதே மாதிரி நாலு கேப்லேயும் சேம் டிசைனாக நம்ம போட்டுக்கலாம். இப்போ போட்டு ஃபுல்லுமே ஃபில் பண்ணியாச்சு. கடைசியாக உள்ளே இருக்கிற சர்க்கிளில் நான் புள்ளி வச்சுக்கிறேன். அன்ஈவனாக நம்ம டாட்ஸ் வச்சுக்கலாம். இப்போ செகண்ட் கோலம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ தேர்ட் கோலம் பார்க்கலாம். சென்டரில் டாட் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அந்த டாட்டை பேஸாக வச்சு திலகம் ஷேப்பை ஆப்போசிட்டாக நான் இப்போ போட்டு வரேன். ரெண்டு திலகம் ஷேப் ஆப்போசிட்டாக போட்டாச்சு. அதுக்கு இந்த பக்கம் ரெண்டு திலகம் ஷேப், அந்த பக்கம் ரெண்டு திலகம் ஷேப் போட்டுக்கிறேன். இப்போ அது எல்லாத்தையுமே நான் ஒயிட் கலர் கோலப்பொடியில் ஃபில் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி எல்லா திலகம் ஷேப்பையும் ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு சைடில் நான் சுருள் போடுறேன். இன்னொரு சைடில் திலகம் ஷேப்போட பாதி போட்டு அதை ரெண்டையும் ஜாயின் பண்ணிக்கிறேன். நமக்கு சங்கு ஷேப் கிடச்சிருக்கும். அந்த கார்னரில் ரெண்டு வளைவு போட்டு டாட்ஸ் வச்சிட்றேன். இதே மாதிரி ஆறு பக்கமும் நம்ம சங்கு வரைஞ்சிக்கலாம். ஆறு சங்கும் ஒரே சைஸில் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி போடணும். அப்போ தான் பார்க்குறக்கு நல்லாயிருக்கும். இப்போ அடுத்து அதோடய சென்டர்லேருந்து நான் இப்போ கர்வ் லைன் போடுறேன். கர்வ் லைன் போட்டுட்டு ஒரு சர்க்கிள் போடுறேன். அதுக்கப்புறம் அதை சுற்றிலையுமே இந்த மாதிரி ரெண்டு பக்கம் ரெண்டு குட்டி திலகம் ஷேப் போட்டுட்டு சென்டரில் பெரிய திலகம், அதாவது ரவுண்டாக வர்ற மாதிரி போட்டுக்கிறேன்.
அதுலேருந்து மேலே வரைக்கும் ஒரு சுருள் இழுத்து விட்டுருக்கேன். ஃபஸ்ட் டைம் எல்லாத்துக்குமே ஃபில் பண்ணிட்டேன். நம்ம போட்டிருக்கிற லைன் தெரியல, அதனால் நான் என்ன பண்ணேன், அடுத்தடுத்து நான் ஃபில் பண்ணும்போது மேலே சைடை மட்டும் நான் ஃபில் பண்ணியிருந்தேன். அதையும் காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ நான் சொன்ன மாதிரி எல்லாத்தையுமே வரைஞ்சிக்கிறேன். வரைஞ்சிட்டு ஃபில் பண்ணும்போது மேலே இருந்து மட்டும் லைட்டாக நான் ஃபில் பண்ணி விட்றேன். அதுக்கப்புறம் அந்த சுருள் போட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த சுருள் நல்லாவே தெரியுது. இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லா சைடும் நம்ம வரைஞ்சிக்கலாம். இப்போ எல்லா சைடும் போட்டு முடிச்சாச்சு, நம்மளோட ரங்கோலி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துதுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். எந்த ரங்கோலி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோஸும் நீங்கள் பார்க்க முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை ஃப்ரெண்ட்ஸ்.